கத்தரித்து கத்தரை ஆராதிக்க கத்த சில கருவிகளுக்கு நன்றி. ஆமீன். என்ன பாடலை பாடி கத்தரை ஆராதிக்கலாம். நம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவர், எருகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவர் சொல்லி இந்த பாடலை பாடி எல்லாரும் கத்தரை எல்லாரும் ஆராதிக்கலாம். இடைவிடாமல் தப்பிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். தேவாவியானவரை எல்லா கத்தி இந்த பாடலை பாடி எல்லாரும் கத்தரை ஆராதிக்கல. நன்றி We don't.
Thank you.
கலோ எத்தி சொல்லுமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்ரோய் என்னை கண்டீரே நீங்க எல்லாரும் வீடுகள் அப்படியே சுத்தம் பாடலாமா எல்ரோய் என்னை கண்டீரே சொந்த வாயத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு பரிசுத்த பிதாவே பரலோக ராஜாவே நாம் துதிக்கிறோம் ஆதியும் அந்தமுமானவரே எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கள் ஆயுள் முழுவதும் உம்மையே
ஆராதிக்கிறோம் நன்றி. ஹல்லேலூயா நன்றி. தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியான ஒரு வல்லமையுள்ள கிருபைக்குள் தெய்வீக சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நாள் முழுதுமாய் சுகபல ஜீவனோடு கூட நீ நடத்தி கொண்டு வந்த மேலான கிருபைகளுக்காய், மேலான தயவுக்காய், மேலான இரக்கத்துக்காக, மேலான ஆண்டவரே பிரகானுடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. என்னால் முழுதுமாய் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, விடுதலையோடு, எந்த நோய் இல்லாதபடி எங்களை கண்மணி போல நடத்தி கொண்டு வந்த மேலான கிருபைகளுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் ஐயா. வல்லமையுள்ள கிருபைகள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை நம்மளோடு கூட இருந்து கர்த்தர் நடத்தும்படியாக தெய்வீக கிருபைக்குள் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நம் தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தனை ஆஸ்வதிக்க வேண்டும். பாதுகாத்தோர் தொடர்ந்து கேட்க தெய்வீட வார்த்தைகளும் நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக பாடி ஆராதிக்க துதிக்க கர்த்தர் செய்த மேலான கிருபைகளுக்காய் நம்ம எல்லாம் கண்டு மூடி ஜெபிக்கும் போது நம்மளுக்கு அருமையான எடி கூட ஜெபிக்க அன்பை கேட்டுக்கொள்ளும். ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, காலை வேளையிலும் கூட சுவாமி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாடி வருவதற்கு தேவரே நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த வேளையிலும் கூட சுவாமி எங்களோடு சேர்ந்து ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே பெற்றுக்கொண்ட ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த வேளையிலும் கூட அப்பா அவர்களோடு உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கிருபை ஆண்டவரே என்றென்றும் தங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே மற்றும் எல்லா இடத்திலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை அவர்களோடு இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய சமூகம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் அவர்களுக்கு முன்பதாக செல்லட்டும் சுவாமி. ஆண்டவரே இந்த காலகட்டத்திலும் ஆண்டவரே உம்மை துதித்து ஆண்டவரே உம்மை போற்றி இன்னும் இன்னும் ஆண்டவரே உம்மில் ஆண்டவரே உம்முடைய அன்பில் ஆண்டவரே இன்னும் கிட்ட நெருங்கி சேர ஆண்டவரே தேவரீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டும்படிதாக கேட்டுக்கொள்கின்றேன். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நாமத்மை உண்டாவதாக உட்காருவோம். கர்த்தரை ஆசீர்வதித்து கர்த்தருடைய தேவராகல உட்காரும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உள்ள யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே நம்மை இந்நாள் முழுதுமாய் சுகத்தோடு கூட கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கர்த்தரை பாடி ஆராதிக்க செய்த மேலான கிருபைகளுக்காக நன்றி. இந்த காலவையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு என்று ஒரு வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1:23 வாசிக்கிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 1:23. ஏனெனில் இரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் மிக அழகாய் புதிய ஏற்பாட்டில் பல நிருபங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ரோமர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர் என்றுள்ள 1 Corinthians, 2 Corinthians பல நிருபங்கள் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லும்போது ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க நான் ஆசைப்படுகிறேன், ஆசை உண்டு, கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஒரு ஆசை உண்டு. இன்றைக்கு உலகமெல்லாம் பலவித காரியத்தில் ஆசைப்பட்டு அலைந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் உன்னதமான இந்த பவுல் என்கிற ஒரு தேவ மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு மிக பிரயோஜனமாக இருக்கிறது. அவர் சொல்ல கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஒரு ஆசை உண்டு. அல்லேலூயா இல்லையா. ஏற்கனவே அவர் கிறிஸ்துவோடு கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கிறிஸ்து அவருக்குள் இருப்பதனால்தான் அநேக நிருபங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்து அவரோடு கூட இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட புதிய ஏற்பாட்டில் பாதி இடத்தை அவர் பெற்றிருக்க முடியாது. கிறிஸ்து அவன் கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, கிறிஸ்துவோடு கூட அவர் இருக்கிறார். அதனால தான் பல நிருபங்கள் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனாலும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நம் முழுமையாய் உம்மோடு கூட இருக்க எனக்கு ஒரு ஆசை உண்டு அப்படின்னு சொல்லி முடிக்கல, ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். நான் சொல்கிற வார்த்தை பாருங்களேன், ஆசை உண்டு, அது அதிக நல்லது கொண்டு வரும், அதிக நன்மையாக இருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலவெளியில்
உங்களோடு பார்த்து சொல்ற வார்த்தை நமக்கு எதில் மேல் ஆசை எதில் மேல் விருப்பமாக இருக்கிறோம் எதில் மேல் நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் இருக்குது நம்முடைய நோக்கம் நம்முடைய டார்கெட் நம்முடைய ஆசை விருப்பம் எல்லாம் எது மேல் இருக்கிறது என்பதை இந்த காலவே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம் உலகத்தின் மேலே ஆசை வைத்து கொண்டிருக்கலாம் உலகத்தின் மேலே மோக வைத்து கொண்டிருக்கலாம் அதெல்லாம் ஒரு நாள் அழிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் உன்னதமான கிறிஸ்து இயேசுவை நீங்களும் நானும் அறிந்து கொண்டு அவர் மேல் சொல்ல பத்தில கிறிஸ்துடனே கூட இருக்க எனக்கு ஒரு ஆசை ஒன்று. அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட இருக்க நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இது கடைசி காலம், பல போராட்டங்கள், பல நெருக்கம், கவலை, கண்ணீர், பிரச்சனை, அப்படியாப்பட்ட நம்பிக்கையில் அப்படியாப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இவையெல்லாம் நாம் விடுபட்டு தேவனோடு கூட இருக்க பவுலுக்கு எப்படி ஒரு ஆசை இருக்கிறதோ அந்த ஆசை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் இருக்கும்படி நான் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். பாருங்க, அது அதிக நன்மையாக இருக்கும். நன்மை இல்லை, அதிக நன்மையாக இருக்கும். ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு கூட வாழ்ந்தால் ஒரு பெரிய நன்மை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ரெண்டு விதமான ஆசைகள் சொல்லுவாங்க. ஒன்று, நீதிமானின் ஆசை எதை உண்டாக்கக்கூடியது, துன்மார்க்கின் ஆசை எதை உண்டாக்கக்கூடியது. நீதிமான ஆசை நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லி சாலமோன் என்கிற ஒரு தேவ மனிதன், தாவீதுடைய குமாரன், அவர் நீதிமொழிகள் புஸ்தகம் 11:23 நீ வாசிக்கும் போது நீதிமான் ஆசை நன்மையே அப்படின்னு இருக்கிறதை நீ வாசிக்கும் போது நாம் இதில் அறிந்து கொள்ள முடியும். வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 11:23 நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. அப்போ நீதிமானுடைய ஆசை நன்மை இல்லையா, நன்மை. ஒவ்வொரு நாளும் நாம் அப்படியாப்பட்ட ஒரு ஆசை, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான பெயர் புகழ்பெற்று விளங்கும். நீதிமான் நாவு சுத்த வெள்ளி. நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொன்றும் சொல்லி நீதிமொழிகள் புஸ்தகம் 10 நீ வாசிக்கும் போது 13 வார்த்தைகள் நீதிமான் 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 குறித்து நீ வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். அதே சாலமோன் சொல்றான், நீதிமானுடைய ஆசை நன்மையே. ஆனால் சங்கீதக்கான தாவீத் சொல்லும்போது 112:10 வாசிக்கும் போது அங்கே மிக அழகாக வார்த்தை இருக்கிறது, துன்மார்க்கின் ஆசை அழிந்து போகும் இருக்கிறது. 112:10 வாசிக்கும் போது துன்மார்க்கர் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து போடுவான், கரைந்து போவான். துன்மார்க்கின் ஆசை அழியும். மிக அழகாக இருக்கு பாருங்க, துன்மார்க்கின் ஆசை அழிந்து போகும், நீதிமான் ஆசை அதாவது நன்மையை உண்டாக்கும் என்று நாம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த பவுல் யார்? ஒரு நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன். அதனால தான் சொல்றாரு, எனக்கு ஒரு ஆசை ஒன்று இயேசுவோடு இருக்க, இந்த தேகத்தை உலகத்தை விட்டு பிரிந்து நான் அவரோடு கூட இருக்க வாஞ்சிக்கிறேன். அது எனக்கு அதிக நன்மையை உண்டாக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்கள் உலகம் கடைசி நாட்கள் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் துன்மார்க்குடைய ஆசை அழிந்து போகும், நான் நீதிமான ஆசை அதிக நன்மையை உண்டாக்கும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ப்ரைஸ் லார்ட். அல்லேலூயா. பாருங்க, நீதிமா பாருங்க, துன்மார்க்குடைய ஆசை 4 அல்லது 3 ஆசை உலகம் சொல்லுவாங்க, பண ஆசை, பெண் ஆசை, பொருளாசை சொல்லுவாங்க இல்லையா. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. அதே பவுல் இல்லையா, 2 தீமோத்தேயு 6:10 3:3 வாசிக்கும் போது பண ஆசை
எல்லா தீமைக்கு வேர். பணம் அவசியம்தான், பண ஆசை வேண்டாம். இல்லை எனக்கு உலகம் பாருங்க, பண ஆசையினால எத்தனை பேர் கொன்றுறாங்க இல்லையா. ஒரு வயதான பாட்டி காதல கம்பல் அணிந்து கொண்டிருக்கிறது, அதை ஒரு திருடன் அதை எடுக்க அந்த பாட்டியுடைய காதே கட் பண்ணிட்டு போயிட்டான். அதை பிடிக்கிறதுக்கு வந்தாங்க அந்த வீட்டுள்ள அந்த பாட்டியுடைய மகன்கள், மகன் மருமகள் வரும்போது அதே திருடன் அந்த மகனையும் மகளையும் கொலை செய்து விட்டு தப்பித்து ஓடிட்டான். நீங்க நியூஸ்ல பார்க்கும் போது தெரியும் பாருங்க, அந்த பண ஆசை பெரிய தீமைக்கு வேற போய்விட்டது. அவனை கொண்டு போய் சிறைச்சாலை போட்டாங்க. இதெல்லாம் அழிந்து போகிறது. துன்மார்க்கின் ஆசை என்றைக்குமே அழிந்து போகும், பண ஆசை. அதே போல சாலமோன் ஞானி ஒருத்தர் இருந்தார், நல்ல பெரியவன் ஞானி, கேட்டது எல்லாமே கத்தர் கொடுத்தார். ஆனால் இந்த சாலமோன் ஞானி இல்லையே, ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 11 அந்த 1 நீங்க 2 வாசிக்குமே தெரியும், சாலமோன் என்கிற தேவனுடைய மனிதன், அதாவது பாபிலோன் தேசத்தினுடைய பெண் மேல் அவன் ஆசை வைத்தது. அது மட்டும் இல்லாமல் அம்மோனியர், மோவாபியர், கிர்காசியர், எபிசியர் இவங்க மேல் எல்லார் பெண்கள் மேல் ஆசை வைத்தான் இருக்கு. அதனால அவனோட வாழ்க்கை, அதாவது அவன் நிரந்தரமாக ஆட்சி செய்ய முடியாமல் போய்விட்டது என்று நீங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். நிரந்தரம் இல்லை, அழிவுக்கு போய்விட்டான். எபிரேயர் புஸ்தகம் 11 நீ வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டுடைய எல்லா பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை பற்றி இருக்குது. ஆகையால் எத்தனை தொழிலான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்க எல்லாருடைய பேர் அங்கே இருக்குது. சாலமோன் ஞானி பேர் இல்லாமல் போய்விட்டது. ஏந்தம்மா, அவருடைய ஆசை எல்லாமே கத்தர் மேல இல்லை, அவருடைய ஆசை எல்லாமே அதாவது பொன் மேலே, பொருள் மேலே அவர் ஆசை வைத்தார். எல்லாமே முடிந்து போய்விட்டது. பாருங்க, இதெல்லாம் நான் சொன்னபத்தியா, துன்மார்க்கின் ஆசை அழியும், பணம் அழிந்து போகும் இல்லையா, பொண்ணும் பொருளும் எல்லாமே அழிந்து போகும். 2 புஸ்தகம் 4:10 வாசிக்கும் போது பொருள் ஆசை அப்படிலாம் இருக்குது. அதனால இதெல்லாம் நான் உங்களுக்கு அதிகமாக விளக்க விரும்பலை. அப்போ துன்மார்க்கின் ஆசை எல்லாமே அழிந்து கொண்டும், இந்த உலகத்தில் பார்க்கிற எல்லாமே, வீடு, கார், பங்களா, வானம், பூமி எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடியது தான். ஆனால் அழியாத நித்திய நித்தியமாய் நம்மளோடு கூட இருக்கிற நீதிமானின் ஆசை மாத்திரம், ஒரு 3 ஆசைகள் இந்த காலவேளையில் நீங்களை நான் பார்க்க நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். நீதிமான் ஆசை எதை உண்டாக்குறது? நீதிமான ஆசை நன்மை உண்டாக்குகிறது. அதான் யாக்கோபு சொல்லும்போது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் ஜோதிகளை பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது அப்படின்னு வாசிக்கும். நன்மையான எந்த ஈவும், ஒரு மனிதனுக்குள்ள நன்மை இருக்கும் என்று சொன்னால் அது அவனுக்குள் உண்டாகிறதில்ல, தேவன் அவனுக்குள் வந்ததுனால அவன் அதிக நன்மை செய்யக்கூடிய மனிதன் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து குறித்து நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல், லூக்கா என்ற வைத்திய சொல்கிறார், அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 10:38 நசனாக இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் நன்மையினாலும் முடிசுட்டினார் சொல்லி முடிச்சுட்டு அவர், அதாவது பிசாசு பிடியில் அகப்பட்ட யாவரை குணமாக்கும்படி சுற்றுத்திருந்து வந்தான் இருக்குது. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தார். நமக்குள் ஆவியானவர் வரம், ஆவியானவர் கிரியை செய்தால் நாம் துன்மார்க்கவுடைய ஆசையில் பிரியப்பட மாட்டோம், நீதிமனுடைய ஆசைக்குள் வாழ்வோம். அதிக நன்மை உண்டாக்கக்கூடியது நீதிமானின் ஆசை. அல்லேலூயா. பாருங்க, நீதிமான் ஆசை 3 சொன்ன 1 திஸ் ஃபஸ்ட்டு நீதிமன் ஆசை இந்த ஸ்பஷ்ட தெரியுமா? இயேசுவை பார்க்க வேண்டும். யார்? இயேசு கிறிஸ்துவ ஜீசஸ் சி. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட முடியல, அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. எபிரேயர் 3:1 வாசிக்கும் போது
நாம் அறிக்கை செய்கிற பிரதான ஆசாரியர் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். பிரைஸ், அல்லேலூயா. பாருங்க, இந்த வாழ்க்கையில அவரை நோக்கி அவருடைய நம்முடைய அதாவது நீதிமன்ற ஆசிரியர் ஸ்பஷ்டு இயேசுவை பார்க்கணும். இனி உலகமெல்லாம் உலகத்தில் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஆட்கள் எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தை நோக்கி பார்க்குது. இந்த வேதத்தை எல்லாரும் நோக்கி பார்க்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது? அவன் புறஜாதியாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த கடைசி காலத்தில் வேதம் எதை பற்றி எழுதி வைத்திருக்கிறது சொல்லி எல்லாருமே வேதத்தை பார்க்கிறாங்க. கலியுகத்தில் வந்திருக்கிறோம் இல்லையா? ஸ்பஷ்டு இல்லையா? அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. விஞ்ஞானி கூட இன்னைக்கு பரிசுத்த வேதாகம் கடைசி காலத்தை குறித்து என்ன சொல்கிறது என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் துன்மார்க்கத்தில் இருந்த நம்மை நீதிமான்களாக வைத்திருக்கிறார். நீதிமான ஆசை அதிக நன்மை. ஸ்பஷ்டு ஏ தெரியுமா? அவர் இப்போ அதாவது பார்க்கணும்னு சொல்லி நீதிமான ஆசை தெரியுமா? வாசிக்கலாமே லூக்கா புஸ்தகம் 23:8 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். லூக்கா என்கிற வைத்தியர் 23:8 அது 8 வாசிக்கும். மிகலகாய் ஒரு வார்த்தை இருக்கிற வாசிக்கிறேன். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்பட்ட அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டான். இந்த ஸ்பஷ்டு நீதிமோட ஆசை தெரியுமா? இயேசுவை பார்க்கணும். பிரைஸ், அல்லேலூயா. இயேசுவை பார்க்க பார்க்க அவர் சிறந்தவர், 1000 சிறந்தவர் அல்லையா? அவருடைய தலைமுயிர், அவருடைய கண்கள், புறாக்கண்கள் தலைமுயிர் இல்லையா? காகத்தை போன கருநிறம் கொண்ட தலைமுயிர், வெண்மையும் பஞ்சுமானவர். அவருடைய பாதம், நம்முடைய கரங்கள் இல்லையா? சாலமோன் மிக அழகாய் உன்னத பாட்டில் அந்த மணவாளனை குறித்து வரைந்து வைத்திருக்கிறார் இல்லையா? அவர் பார்க்க 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 நமக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச, அவ்வளோ ஒரு ஆசை இருக்கும். அழகுள்ளவர், அழக சிறந்தவர், 1000 சிறந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. நீதிமான்களே, நீங்களும் நானும் நமக்குள்ள ஒரு வாஞ்சை, நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கட்டும், நான் அவரை பார்க்கணும். அல்லேலூயா. யோபு சொல்லுமா சொல்வாரு, அதாவது நான் கடைசி நாட்களில் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் இல்லை, என் கண்களே அவரை பார்க்கும். அவருக்குள்ள இருக்கிற வாஞ்சை பாருங்களேன், நான் அவரையே பார்ப்பேன். பாடு, பிரச்சனை, போராட்டம், 10 பறி கொடுத்த யோபு, தலையிலிருந்து கால் வலியும் பயங்கரமான கொடிய பற்கள், பற்களை மூட சொந்த பற்களை மூட கொஞ்சம் சதை இல்லை, ஆனால் அவருக்குள்ள இருக்கிற வாஞ்சை நான் அவரையே பார்ப்பேன். பிரைஸ் காட், அல்லேலூயா. நான் இயேசுவையே பார்ப்பேன், அந்நிய கண்கள் இல்லை, என் கண்களே அவரை பார்க்கும். எத்தனை பேர் உள்ளங்கள் இன்னைக்கு இன்றைக்கு இயேசுவை பார்க்க நம்ம வாஞ்சிக்கிறோம். திருச்சபையில் நம்ம கடந்து போவோம் என்றால் இயேசுவை பார்க்க தான் கடந்து போனோம். ஒரு ஜபத்துக்கு நம்ம கடந்து போவோம் சொன்னால் இயேசுவை பார்க்கணும். லூக்கா புஸ்தகம் 19 சகேயு என்கிற மனிதன் இருக்கிறான். அவனுடைய வாஞ்சம் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடி நான் இருக்குது. இயேசு எப்படிப்பட்டவரோ, ஒரு பாவி, இன்கம் டாக்ஸ் வித்தியாசமான ஒரு ஆள், ஆனால் அவனுக்குள்ள நம்பிக்கை. இயேசு எப்படிப்பட்டவரோ பார்க்க அவன் இருதய வாஞ்சித்தது. இன்றைக்கு நீதிமான்களாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரை பார்க்க வாஞ்சியா? இந்த சகேயு ஒரு இன்கம் டாக்ஸ், ஒரு பாவியான மனுஷன் உலக மக்கள் சொல்கிறாங்க. இந்த வாசித்து பத்தியா லூக்கா 23 ஏரோது யார்? ஏரோது சொன்னால் மாம்ச குணமுள்ளவன், அவனுடைய மாம்சம் மனசு விரும்பினதை செய்வான்.
வானத்தை ஆராய்ச்சி பண்ற வான சாஸ்திரிகள் ஒரு வானத்தை பார்த்தாங்க, ஒரு ஸ்டார், அது வித்தியாசமா இருக்குது. உடனே அவங்க போய் ஏறது கிட்ட யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை பார்க்கும்படி நாங்கள் புறப்பட்டு வந்தோம். உடனே அவருக்குள்ள பயங்கரமான ஒரு கலக்கம், நான் யூதருக்கு ராஜாவா இருக்க வேறு ஒரு ராஜாவா? உடனே அவர் சட்டம் போட்டார், இயேசுவை கொல்வதற்கு 2 வயது உள்ள குழந்தைகளை கொல்லும்படி சட்டம் போட்டார். கொலகார பாவி ஏறுவது. அதே பிரகாரமா ஒரு முறை ஏறுவது ஜென்ம நாள் வந்தது, பிறந்த நாள். அப்பொழுது அவர் வீட்டுக்குள்ள இருந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து பெண்மணியை நடனமாடி மகிழ்விக்கிறார். அப்போ உடனே மிகவும் அழகார்ந்த நடனம், அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், உனக்கு எது வேண்டும்? ராஜ்யத்தில் பாதி கேட்டால் நான் தருவேன். அந்த பெண் ஓடி போய் அவன் தாய்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க தாய் சொல்கிறாங்க, யோவான்ஸ் நானுடைய தலை வேணும். உடனே சட்டம் போட்டார், யோவான்ஸ் தானுடைய தலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியப்பட்ட அக்கிரமக்காரன், கொலைக்காரன், மாம்சத்தில் மூழ்கி போய் இருக்கிற மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு நம்பிக்கை தெரியுமா? ஏறவது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததுனால் அவரால் செய்யப்படி அடையாளத்தை பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகம் எத்தனை பேர் நாம் எதிர்த்தாலும் மனதுக்குள்ள இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். என்னால் அவர் யார் தெரியுமா? அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிற குணமுள்ளவர். அவர் அன்புள்ளவர். தெய்வன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அன்புள்ளவர். உலகத்தில் எப்பேற்பட்ட தெய்வங்கள் மனிதர்கள் இருந்தாலும் இயேசுவை போல அன்புள்ளவர். இந்த உலகத்தில் அவரை போல யாருமே இல்லை. அல்லேலூயா. உங்களை என்னை பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தவர், பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்தவர். அவன் ஏறுவதற்கும் நம்பிக்கை இல்லை, கேள்விப்பட்டிருந்தாலும் அவரால் செய்ய அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்றும் விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை வைத்திருந்தான். யார? நான் இயேசுவை பார்க்கணுமே. அல்லேலூயா. அவனுடைய ஆசையை கத்த நிறைவேற்றினார். பாருங்க, ஆசையாக இருந்தேன்னு சொல்லி ஆசை கொண்டிருந்தான். அந்தபடியே அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டான். நீங்கள் ஒரு பாவியாக இருக்கலாம், நீங்களும் நான் ஒரு பாவியாக இருக்கலாம். ஆனால் இயேசுவை பார்க்கும்போது நம்முடைய பாவத்தை கத்த நீக்கி நம்மை பரிசுத்தராய் மாற்றுவார். நம்ம ஒரு அக்கிரமக்காரனாக இருக்கலாம், நாம் ஒரு அநியாயக்காரனாக இருக்கலாம். ஆனால் இயேசுவை பார்க்க வந்துட்டு வச்சுக்கலையே, நம்முடைய அக்கிரமத்தை பாவத்தை எல்லாவற்றையும் அவர் மன்னித்து நம்மை அவர் பார்க்கும்போதே நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகும். பாருங்க, ஏறது இவ்வளோ நாளாக இல்லாத ஒரு சந்தோஷம் இயேசுவை பார்த்ததுனால எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஐயோ, நான் இயேசுவை பார்த்தேன். அன்றைக்கு சைகைக்கு வந்ததை பற்றியா ஒரு சந்தோஷம். அதே போல் ஏறுறதுக்குள்ளே வந்தாயிற்று. எனக்கு அன்பான கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தாய்மாரே, தகப்பன்மார, பிரதர், சிஸ்டர், நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு அக்கிரமக்காரனாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள ஒரு இதயத்தில் ஒரு வாஞ்சிருக்கட்டும், நான் இயேசுவை பார்க்கணும், நான் இயேசுவை தரிசிக்கணும்னு ஒரு நோக்கு வரட்டுமே. கர்த்தர் கட்டாயம் நம்மை பாதுகாத்து நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. முதல் ஆசை நீதிமானுக்காக தெரியுமா? நான் இயேசுவை பார்க்க வேண்டும். யோவான் புஸ்தகம் 8:56 வாசிக்கும் போது அங்கே அதே காரியங்கள் இருக்கிறதை நம்ம வாசிக்கும். யூதர்கள் சொல்லுகிறாங்க, யோவான் புஸ்தகம் 8:56 வாசிக்கும் போது மிகழகாய் இருக்கிறதை நான் உங்களுக்கு இந்த வாசிக்கிறேன். அங்கே யூதர்கள் சொல்கிறாங்க, இவன் வந்து அதாவது யோசேப்புடைய குமாரன் தானே, மரியாளுடைய குமாரன் அல்லவா, இவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானம் வந்தது என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நான் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, நான் வாசிக்கும் வசனம் மிக தெளிவாக இருக்குது. யோவான் 8:56 அதனுடைய
आश्रियान कंकूर अंगोद कंोष पटानी आब्रहाम आश्रिया कंकूर पात पात कंकूर यार आब्रहाम अंक वूद येसु कृत पल का वासी आना आब्रहाम देवने पाता मिवे सन्ोषमान कंकूर दस्ट वि नेरम नाम क्रिस्त पार्क नमक और आश उम्मीम आशीम वसनते के आशियाँ अल पुस्तक पदमू अधिकार ऐसा वासी मिगला अस्तर पदमूं ऐल वासी अग मिगार वार्ते वासी नाम अरकोल पदमू ऐल विवेकमुला मनुषन से पउल अधिपतिनेूडान अंपति पर्णाव सवल अड़ वेद वसन के आशा से पउल और अतिपति अंक्यू पउल अतिपतियों योपा पटे इवें ऊले यार पर्णा सवल इव अड़ वसनते केट वसनते केक आशा यु पउल अतिपति इंकी उलक मैं रहस्यमा वेत वासी वार्ते मधुमान तेन मधुमान वेद वसन नम कई कत वेद वसन अरुती आर पुस्तक तेली इनमान वासी आतिकता नमक नंबिक आशीर्वाद उन्ाँ तेली मधुमान तेन तेन कुटे का मधुमान कत् वसन अब वसनते के आशा इनके पे वेद वसनते पढ़ के आशा एतने पे वेद पढ़क्री एतने विरप सब वीटल पर कटाय पिने पढ़िया वेद वसन कतर को विले मेद वसनते वो ना वासी पांग नासी तीक दर्शन पुस्तक वासीवन केक्रवन कईकोलव बाक्यवान वसन पड़े नमक आशीर्वाद हालेलुया आम वसन पड़कन 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 कत एल वार्ते अन्न्य कार्यमकूड़ा अंत वसनते पड़क वसन के आशा से अतिपति मनुष्य वसनते केकनमें एतने पे विरपा वसनते के विपा वसनते नहीं पड़ते पांग देवन कत् आस्वदिपार वसनमें मुपोद वसिक्रोम वसनमेल वेद वसन पल आंकड़ा कुटते कंपिड़ और मनिधन वेद वसन कुछ कंपिड़ी पड़ी अद वसन पड़ते मुड़कोद क्रिस्तन मारीटान कुटते कंपिड़ी वेदते पड़ नाटल येसपा पिने मारीटा वेद वसनमेंूड़ा नीतान इंकी वीटल वेदते प्रिंट पड़ा और ना की और अवधि उलक अधिकम प्रिंट पड़प्र पुस्तक नम परसु वेदम अच्छी एट वसनमान अद वसन मेल पड़ नहीं वाजिया पड़ी कतर कटाय आशीर्वदिपार नागल पिशकी
வாசிக்கும்போது வசனம் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. 119 சங்கீதத்தை வாசிக்கும்போது அங்கே 119 சங்கீதம் 9 வசனம் 16 வசனம் கிட்டத்தட்ட 20 வசனம் கர்த்தர் வசனத்தை பற்றியே இருக்குது. 17, 25, 28, 42 வசனம், 43 வசனம், 119, 158 வசனம் பாருங்களேன். மிக தெளிவர் வார்த்தை இருக்குது, நான் வாசிக்கிறேன். 119 சங்கீதம் 158 வாசிக்கும் போது மிக தெளிவர் வார்த்தை இருக்கிறதை நாம் அதில் அறிந்து கொள்ள முடியும். 158 வசனம் பாருங்களேன், மிக அழகாக இருக்கிறது. வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது. வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகள், வசனத்தை கத்தர் கொடுத்த அதை காத்து கொள்ளணும், இருதயத்தில் காத்து கொள்ளும். காத்து கொள்ளாத துரோகிகளை பார்க்கும்போது எனக்கு அருவறுப்பாக இருக்குது. வசனத்தை படிக்காத துரோகியோ இருக்கையோ, வசனத்தை படிக்க முடியலையோ, இல்லை நம்ம துரோகியாக போயிடக்கூடாது. கத்தர் கொடுத்த வேதத்தை நம்ம கரெக்டாக படிக்கணும். ஒரு முறை ஒரு நான் சாட்சி கேள்விப்பட்ட மிக அழகான ஒரு வார்த்தை, ஒரு அதாவது ஒரு இந்து ஃபேமிலி, ஒரு ஐயர் அம்மா நூல் போட்ட அந்த ஐயர் அம்மா, ஒரு வருஷத்து அவங்க வீட்டில் பைபிள் இல்லை. அந்த அம்மா பைபிள் படிக்க முடியாது. வீட்டில் பைபிள் படித்தால் வீட்டில் பயங்கர பிரச்சனை. அவங்க வீட்டு வீட்டு தாண்டி ஒரு 4 வீடு போய் பைபிள் படிப்பாங்களாம். ஒரு வருஷத்தில் 4 முறை பைபிள் படித்து முடிக்கிறாங்களாம். பைபிள் இல்லாத ஒரு தாயார் பக்கத்து வீட்டில், அவங்க வீட்டில் அவங்க கணவனார் பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டாக்கா, அங்கே போய் பைபிள் படிக்கிறதால ஒரு வருஷத்தில் 4 முறை பைபிள் படித்து முடிக்கிறாங்களாம். அப்படின்னா தெரியுமா, வசனத்து மேல் நமக்கு ஒரு வாஞ்சி இருக்கட்டும். ஓகேவா? அது ஸ்பஷ்ட சொன்னேன், நீதிமன்ற ஆசை இயேசுவை பார்க்கணும். நீதிமன்ற ஆசை வசனத்தை படிக்கணும். 3 நீதிமான ஆசை எது தெரியுமா? நம்ம ஆசைத்து மத்தியா பிலிப்பு 1:23 அவரோடு கூட இருக்க ஆசை. அப்படின்னா எங்க பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கணும். பிலிப்பு 1:23 வாசிக்கலையா? தேகத்தை விட்டு பிரிந்து இல்லையா, அவரோடு கூட இருக்க ஆசை. 3 பரலோகத்தில் இருக்க நமக்கு ஒரு வாஞ்சி உண்டாகணும். அவரோடு கூட இருக்கணும், அது நம்முடைய இருதயத்தில் வாஞ்சியாக இருக்கணும். தாவீது சொல்லும்போது இல்லையா, சங்கீதம் 84:10 வாசிக்கும்போது, 1000 ஆகாமிய கோடாரில் இருப்பதை பார்க்கலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லதுன்னு இருக்குது. அப்போ தேவனோடு கூட இருக்க நாம் விருப்பப்படணும், நம்ம வாஞ்சிக்கணும். தேவனோடு கூட இருக்க 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 உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அநேக வசனங்கள் இருக்கிறது இல்லையா. லுக்கா புஸ்தகம் 24:28-36, யோபு 13:3, அவரோடு கூட பேசுவது எவ்வளவு நல்லது அப்படிலாம் இருக்குது. அதனால் நான் சொன்ன பத்தியா, துன்மார்க்குடைய ஆசை அழிந்து போகும். எது துன்மார்க்குடைய ஆசை? பொன்னாசை, பொருள் ஆசை, பண ஆசை அழிந்து போகும். நீதிமான ஆசை, நீதிமானுடைய ஆசை தெரியுமா, இந்த ஸ்பஸ்ட்டு கத்தரை பார்க்கணும். 2 வசனத்தை கேட்கணும். 3 அவரோடு கூடவே இருக்கணுமே. இதுவே நம்முடைய வாஞ்சியாக இருக்கட்டுமே, இதுவே நம்முடைய ஆசையாக இருக்கட்டுமே. இந்த ஒரு ஆசையை மாற்ற எனக்கு போதுங்கப்பா என்று சொல்லி நீங்களும் நானும் தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விவேகமுள்ள பர்க்கு, விவேகமுள்ள செர்க்கி பவுல்னு சொன்னால், பவுளுடைய வார்த்தையும் அந்த அதாவது அந்த பவுல் பேசுகிற வார்த்தையை கேட்க அவன் அவ்வளோ வாஞ்சியாக இருந்தானா? வசனத்தை கேட்கணும் வாஞ்சி இருக்கிறதோ இல்லையா? ஏனெனில் இவ்ரெண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, கிறிஸ்துவின் வசனத்தை படிக்க எனக்கு ஆசை உண்டு இல்லையா, உன்னை கிறிஸ்துவை பார்க்க எனக்கு ஆசை உண்டு. அது எனக்கு அதிக நன்மையாக இருக்கும். இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் அவரை பார்க்கலாம், வசனத்தை கேட்கலாம், அவரோடு கூட இருக்க நாம் டெடிக்கேட் பண்ணுவோம். தேவன் நம்மை ஆஸ்வதித்து கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, ப்ரைஸ் அல்லேலூயா. இதை கை கொள்ளுங்க, ஒவ்வொரு நாளும் நோக்கி பாருங்க, உலகத்தை மறங்க. இயேசு
கத்தையில் வேத வசனம் அவரோடு கூட இருக்க நீ வாஞ்சியுங்கள். கத்தர் ஆஸ்வதித்து கத்தர் நம்மை உயர்த்துவார். கண்களும் உள்ளாம் நாம் ஜெபிக்கலாம். நன்றி. கண்களும் உள்ளாம தெய்வ சமரி ஜெபிக்க போகிற நன்றி. தகப்புனேனாலும் துதிக்கிறோம் ஐயா. அவியானவரே எமக்கு நன்றி. அடைய வேதாங்கத்தினை மூடி வைத்து கண்களை மூடி நாம் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஓ நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே எமக்கு நன்றி. நம்முடைய கரத்தை தெய்வருக்கு நேராக உயர்த்தலாமே. அப்படியே உயர்த்து போகிற ஆண்டவரே, நீதிமானுடைய ஆசையும் துன்மார்க்குடைய ஆசைனாலும் கேட்டுமே. துன்மார்க்குடைய ஆசை அழிந்து போகும் ஐயா. பணம் பொருள் ஆண்டவரே உலகம் அழிந்து போகும். நீதிமான ஆசை அதிக நம்பிக்கைக்குரியது ஆண்டவரே. திஸ் ஆண்டவர் உண்மை பார்க்க ஆசை, உடைய வசனத்தை கேட்க ஆசை, உம்மோடு கூட இருக்க ஆசை ஆண்டவரே. உடைய கிருபைக்குள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கணும் ஆண்டவரே. தெய்வீக கிருபை காணப்படுவதாக, விடுதலை சுகம் பல ஜீவனம் உண்டாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மை பார்க்க நாங்கள் வாஞ்சிக்கிறோமே. நீர் எங்களுக்கு போதும் ஐயா. உடைய கிருபை எங்களுக்கு போதும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே இந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொருத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசை உதயம் பாதுகாத்து கொள்ளும் தெய்வீக கிருபைகள் ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாச மக்களை பாதுகாத்து வியாதி வறுமை தரித்திர போராட்டம் கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் கத்து நீக்கும் இயேசுவின் ரத்தத்தின் வசனத்தை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொரு உள்ளத்தில் கத்து நீங்க பேசும் கத்த நடத்தும். வியாதிகள் நீக்குங்க. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாகட்டும். எந்த ஒரு பொல்லாத வியாதிகளை அணுகவே கூடாது. பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்னு ஐக்கியமும் சமாதானமும் இந்த கூடுகளை கலந்து கொண்டு கத்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட வீடுகள் ஆராதிக்கிற ஒரு பிள்ளையோடு கூட என்றும் என்றும் கத்தர் ஒருபுற சதா கருடைய கிருபை காணப்படுவதாக. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கத்தர் ஆஸ்வதிப்பவராக கத்நாமமயம் உண்டாவதாக. ஆமென். நீங்கள் இந்த யூடியூப்ல பார்ப்பீங்க, மற்ற ஆட்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க இல்லையா. நீங்கள் ஷேர் பண்ண அன்பாக்கி உங்களுக்கு ஒரு ஆஸ்வதமாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஆஸ்வதமாக இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ண பெல் அழுத்துங்க இல்லையா. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மற்ற ஆட்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இன்னும் அதிக வீடியோக்கள் உங்களுக்கு போடுவதுக்கு வசதியாக இருக்கும். தேவ நாமத்துக்கு மயமுண்டாவது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பவராக. ஆமென்.